ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ண போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அது இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் 5 நம்பர் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதும் அதில் 4 நம்பர் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி இப்போ அரைச்சாச்சு. தாளிப்புக்கு 1 கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1 காஞ்ச மிளகாவை 2 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நம்மளோட புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.